அதிமுக உள்ள பாத்தீங்கன்னா எஸ்பி வேலுமணி தலைமையில ஒரு கூட்டம் நடக்குது. அதுலயே பாத்தீங்கன்னா அதிமுக தொண்டர்களுக்குள்ள ஒரு கைகலப்பு, நிர்வாகிகளுக்குள்ள ஒரு கைகலப்பு. இது ஏன் சார், என்ன காரணம்? ஏன்னா வந்து எலெக்ஷன் நெருங்கிட்டே இருக்கு, ஆனாலுமே ஒற்றுமையா இருக்கும்னு சொல்றாங்க. இப்படி ஒரு சிக்கல்களை எப்படி சார் பாக்குறது? அதாவது இப்போ நீங்க பாக்குறது வந்து கள ஆய்வு இல்லை, கலக ஆய்வு. இந்த கலகத்தை வந்து அதாவது இப்போ எஸ்பி வேலுமணி எல்லாம் ஒரு 6 அமைச்சர்கள் பேசுனாங்க, நடப்பெல்லாம் போய் எடப்பாடி கிட்ட சொல்லிட்டு இருந்தாங்க. இப்போ பேசிகிட்டு இருந்தாங்கன்னு சொன்னவங்க தான் இப்போ அந்த ஆய்வு கூட்டத்துக்கே வராங்க, கள ஆய்வு கூட்டத்துக்கே வராங்க. யார் பேரெல்லாம் அடிபட்டுதோ இப்போ நாங்கள் சொல்லலை, நீங்கள் பத்திரிகை மூலமாக பார்த்துருந்தீங்கன்னா எஸ்பி வேலுமணிம்பாங்க, இவர் நம்ம நத்தம் விஸ்வநாதன், இவங்க பேரெலாம் தான் அடிபட்டு இருந்தது. இப்போ இவங்கெல்லாம் தான் கள ஆய்வுக்கு வராங்க, திண்டுக்கல் சீனிவாசன் இவங்க எல்லாம் சேர்ந்தால் வராங்க. இப்போ இவங்க வரும்போது என்ன நினைக்கிறாங்கன்னா, உள்ளுக்கு இருக்கிற பூசலெல்லாம் இவங்களே கிளப்பி விடுறாங்க. ஒரு சில டீம் இப்போ எங்கள் மாவட்டத்துக்குள்ளே வந்தாங்கன்னா அங்கே இருக்கிற அமைச்சர், முன்னாள் அமைச்சர் எல்லாம் என்ன பண்ணுறாரு, காலையிலேயே வந்து சால்வை போட்டுட்டு போயிருந்தாங்க. அது என்ன கள ஆய்வு கூட்டம்னு புரியலை. நல்லா புரிஞ்சிருங்கம்மா, ஒரு மாவட்டத்துக்குள்ளே நீங்கள் அதாவது எடப்பாடி பழனிசாமி குறைஞ்சது ஒரு 1000-1200 பேருக்கு பொறுப்பு போட்டிருப்பார். பொறுப்பு வாங்கியிருக்கதே ஒரு மாவட்டத்தில், ஒரு ஒன்றியத்தை எடுத்துக்கிட்டிங்கன்னா இப்போ 9 ஒன்றியம் இருக்கும், பேரூராட்சி இருக்கும், நகராட்சி இருக்குது, இப்போ 52 வார்டு டவுனில் இருக்குது, நாகர்கோயில் இதில் அந்த 52 வார்டுக்கு 52 செயலாளர். இப்படி நீங்கள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 1000 மேற்பட்டு பதவிகளில் இருப்பாங்க, ஊராட்சி செயலாளர், ஒன்றிய செயலாளர், ஒன்றிய இப்படி எல்லாமே நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா அந்த பதவியில் இருக்கிறவங்களே 1000 பேருக்கு மேலே வருவாங்க. நீங்கள் 150 பேர் உட்கார்ற இடத்துல போய் ஒரு மண்டபத்தை வச்சு கள ஆய்வுன்னு சொல்லி யாரை ஏமாத்துறீங்க? அதே ஒரு ஒரு மோசடியான ஒரு செயல்பாடு. அதுக்குள்ளே அங்கே சண்டை போடுறாங்க, அந்த கழகத்தை மூட்டுறது யார், சண்டை போடுறது யார்? சரி, அப்படியே ஒரு வேளை அந்த இருக்கிற சிட்டி மாவட்ட செயலாளர் சரியில்லை, அவரால் தான் நாங்கள் தோல்வியில் பண்ணணும்னு சொன்னால் அதுக்கு நிவர்த்தி பண்ணுறது யார்? சும்மா பூசி முழங்குறதுக்காக எடப்பாடி எடப்பாடி கூடால் இருக்கிறவங்களும் நடிக்கிற ஒரு நாடகம் அது. சார், அப்போ இதனால் வந்து ஓபிஎஸ்க்கு எதுவும் பாதிப்பு இருக்குமா? இதனால் ஓபிஎஸ் பாதிப்பு இல்லை, இதனால் தொண்டர்களுக்கு பாதிப்பு. கட்சி தொண்டர்களுடைய உரிமை குரலை எழுப்ப முடியலை, உணர்வை எழுப்ப முடியலை. எல்லாம் தடை பண்ணுறாங்க, எல்லாத்தையும் தடை செஞ்சு தடை செஞ்சு எல்லாத்தையும் தான் கட்டுப்பாட்டுக்குள்ளே வைக்கணும்னு நினைக்கிறாரு எடப்பாடி பழனிசாமி. அதை மீறி இவங்கள்லாம் கொஞ்சம் வெளியில் கொண்டு வரணும்னு சொன்னால் அது அதுக்குன்னு ஒருத்தர் வந்து பேச ஆரம்பிச்சிருக்காரு. எப்படி, அதாவது தொண்டர்கள் எழுச்சியோடு இருக்கிறனால தான் இந்த போராட்டம்னு? எந்த எழுச்சியோடு இருக்காங்க, எப்படி இருக்காங்க? அதாவது தொண்டர்களை பேச விட்டுலாம் நீங்கள் பார்க்கணும். பேச முன்னாடி நீ பேசிடாத, நீ பேசிடாதேன்னு சொல்லி ஏற்பாடு பண்ணி வச்சுட்டு பேசுகிறதா? இது எத்தனை பேர் வந்தாங்க? இப்போ எங்கள் மாவட்டத்தை எடுத்திங்கன்னா முன்னாள் மாவட்ட செயலாளர், முன்னாள் அமைச்சர்கள் எல்லாம் காலையிலே எஸ்பி வேலுமணிக்கு மாலையை போட்டு போயிட்டாங்க. யாரும் இல்லையா கள ஆய்வில்? அப்புறம் நீங்கள் எந்த களத்தை வச்சு எந்த இதை பண்ணுறீங்க? அதான் சொல்கிறேன், இது கள ஆய்வு இல்லை, கலக ஆய்வு.